தளபதி விஜய் நடிக்க நெல்சன் திலீப் குமார் இயக்க சன் பிக்சர்ஸ் தயாரிக்க பிரம்மாண்டமாக உருவாகிட்டு வந்துட்டு இருக்கிற படம்தான் பீஸ்ட் இது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படத்தில் இருந்து ஒரு சில காட்சிகள் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஷாப்பிங் மாலில் தளபதி நடந்து வர மாதிரி ஒரு சீனு சட்டையில் ரத்த கரையோட நிற்கிற மாதிரி ஒரு சீனு இது எல்லாமே லீக் ஆச்சு இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் சன் பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல அந்த படக்குழு தயாரிப்பு நிறுவனம் அவங்க தான் ப்ரொமோஷனுக்காக வேணும்னே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறக்காக இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கு சொல்கிறாங்க இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நெல்சன் திலீப் குமார் இருக்கார் இல்லையா டைரக்டரு அவரை பிடிச்சி ஏறு ஏறுனே ஏறி இருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஏப்பா நீ எவ்வளோ பெரிய டைரக்டரு நீ இப்படி படங்களை அதாவது காட்சிகளை லீக்காக விடலாமா அப்படின்னு சொல்லி அதுவும் தளபதி மாதிரி ஒரு பெரிய மாசான ஒரு சூப்பரான ஹீரோ இருக்காரு அவருடைய படத்தை பற்றி இப்படி காட்சிகளை லீக் ஆகிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் வந்து நெல்சனை திட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு படுது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து எப்பவுமே கூலாக ரிலாக்ஸாக தான் எல்லாத்துட்டையும் பேசுவார் பழகுவார்னு சொல்கிறாங்க சமீப காலமாக சன் பிக்சர்ஸ்க்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாராம் பயங்கரமாக கோவப்படுறாராம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி மற்றவங்களோடையும் சரி ஸோ சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நெல்சன் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை வச்சு படத்தோட ப்ரொமோஷனை அப்படியே சூடு பிடிக்க 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 ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி